நியூசிலாண்டில் இருந்து. இன்னைக்கு நம்ம என்னோட வீடியோவில் பார்க்க போகிறது நியூசிலாண்டோட பிஸ்னஸ் வீசாவில் வர இன்வெஸ்டர் டூ வீசா. என்னோட போன வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன் என்டர்பிரினர் வீசா சொல்லியிருந்தேன், இன்வெஸ்டர் ஒன் வீசா சொல்லியிருந்தேன், இப்போ இன்வெஸ்டர் டூ வீசா. இன்வெஸ்டர் டூ வீசாவில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா, அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியான்னு பார்க்கும்பொழுது ஏஜ் 24 to 60, 24 40 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 40 60 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பாயிண்ட், இந்த பிஸ்னஸ் வீசா கம்ப்ளீட்டாகவே எல்லாமே பாயிண்ட் பேசிஸில் வருது. உங்களோட மினிமம் பாயிண்ட்ஸ் இதில் 100 பாயிண்ட்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேதர் பண்ணலாம். அது உங்களோட வீசா அப்ளிகேஷனை பூஸ்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், பட் மினிமம் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸ். இதுவும் 100 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி நியூசிலாண்டோட இன்வெஸ்டர் வீசா 1, அதுவும் 100 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் நியூசிலாண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும் போது அதில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அதை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் நியூசிலாந்து கவர்மெண்ட்டுக்கு, நியூசிலாந்து இமிக்ரேஷனுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான பாயிண்ட்ஸ், அந்த 100 பாயிண்ட்ஸ் சில டைம் வந்துட்டு ஒரு என்னோடய இன்வெஸ்டர் ஒன் வீசாவில் நான் சொல்லியிருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கோடி நியூசிலாண்டு டாலர் இன்வெஸ்டர் ஒன் வீசாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது டைரெக்டாக அவங்க 100 பாயிண்ட்ஸ் மேலேயே அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜுக்கோ இல்லை அவங்க எத்தனை பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க, எங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த இன்வெஸ்டர் டூ வீசாவில் நீங்கள் ஆக்லாண்டை விட்டு நீங்கள் வெளியே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படல, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஆக்லாண்டுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கான மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பொழுது ஒரு 30 லட்சம் நியூசிலாண்டு டாலர். இந்த 30 லட்சம் நியூசிலாண்டு டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் க்ரைட்டேரியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆன பாயிண்ட்ஸை நீங்கள் கெயின் பண்ணியிருக்கேன், 70-80% நீங்கள் கெயின் பண்ணுறீங்க. நீங்கள் ஆக்லாண்டை விட்டு நீங்கள் வெளியே நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னும் போது உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரீச் அந்த கேட்டகரி, 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் ஐடியா, நான் என்னோட போன ரெண்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பிஸ்னஸை பற்றி, நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க ஒரு பிஸ்னஸை வாங்க போகிறீங்களா இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறீங்களா, அதுக்கான பிஸ்னஸ் பிளான், நீங்கள் எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த க்ரைட்டேரியாவில் இருக்கிற இந்த பிஸ்னஸ் வீசாவில் வர 3 வீசாவுக்குமே உங்களோட பிஸ்னஸ் பிளானை நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை டெனை பண்ணுவாங்களா அவங்க சொல்லிட்டு நியூசிலாண்ட் இமிக்ரேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ், உங்களோட மாடல், அதில் நீங்கள் சக்ஸஸ் அடையிறது ப்ளஸ் நியூசிலாண்ட் கவர்மெண்ட் அவங்க எவ்வளோ சக்ஸஸ் அடைவாங்க அதை பார்ப்பாங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எத்தனை பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறீங்க, அதுவும் இந்த உங்களோட அப்ளிகேஷனுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சிஸ்டத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சொன்ன மாதிரி என்டர்பிரினர் வீசாவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு நியூசிலாண்டு சிட்டிசனையோ ரெசிடென்சியோ நீங்கள் ஹையர் பண்ணதாக இருந்தால் உங்களுக்கு ஒருத்தருக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எத்தனை பேரை நீங்கள் ஹையர் பண்ணுங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே கிடைக்கும். பட் அவங்க இன்வெஸ்ட், நீங்கள் நியூசிலாண்டுக்குள்ளே இந்த என்டர்பிரினர் 1 and 2 வீசாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பணத்தை கொண்டுட்டு வரீங்க, நியூசிலாண்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டெஃபினட்டாக அது பெனிஃபிட் அடையும். ஸோ அவங்க அதில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை வந்துட்டு பிஸ்னஸ் நியூசிலாண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்பொழுது அவங்க வீசா கொடுப்பாங்க கொடுக்காமல் இருப்பாங்களா, ஸோ டெஃபினட்டாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவில் உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஹெல்த் சர்டிஃபிகேட், ஃபுல் மெடிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட செஸ்ட் எக்ஸ்ரே சப்மிட் பண்ணணும், உங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஒரு
உங்களோட கேரக்டர் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட ஃபேமிலியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்பொழுது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட குழந்தைங்க 24 வயசுக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அவங்க இந்த அப்ளிகேஷனில் இன்க்ளூட் ஆகிட்டு அவங்களுக்கு விசா, உங்களுக்கு என்ன விசா கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு, ஏன்னா இதில் வந்துட்டு ரெசிடென்ட் விசா, ரெசிடென்ட் விசா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு அந்த 1 இயர் உங்களுக்கு ரெசிடென்ட் விசா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இல்லை உங்களோட சாரி எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸை நீங்கள் வாங்கி ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் ப்ராஃபிட் இருக்கணும், நீங்கள் பேங்க்ரப்ட் ஆகிடக்கூடாது அந்த ஃபஸ்ட் இயரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த கண்டினியூட்டி 2 வருஷம் நீங்கள் உங்களுக்கு மொத்தம் 3 வருஷம் இந்த விசா அவங்க கொடுக்கும்போது, நியூசிலாண்ட் இமிக்ரேஷன் கொடுக்கும்பொழுது அந்த 3 வருஷத்தில் ஃபஸ்ட் இயர் ரெசிடென்ட் விசா, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஃபாலோயிங் அந்த 2 வருஷம் வந்துட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசாவாக அது கன்வெர்ட் ஆகிடும். இதில் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது ரெசிடென்ட் விசாலேயே உங்களோட ஹோல் ஃபேமிலி நியூசிலாண்டுக்குள்ள வரலாம். நான் சொன்ன மாதிரியே என்னோட போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இன்வெஸ்டர் 1 விசாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த விசாவில் உங்களுக்கு கிடைக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்டர் 1 விசா நான் சொல்லியிருந்தேன், ஒரு கோடி நியூசிலாண்ட் டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக வேற எந்த ஒரு பாயிண்ட்ஸ் வேற எந்த ஒரு கிரைட்டீரியாவும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் அவ்வளோ அந்த 1 கோடி நியூசிலாண்ட் டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எலிஜிபிள் டைரெக்டாக, கண்ணை மூடிட்டு அவங்க வாங்க நியூசிலாண்டுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30 லட்சம் நியூசிலாண்ட் டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 1-2 கிரைட்டீரியா நீங்கள் எலிஜிபிள் ஆனவே போதும். எத்தனை பேரை நீங்கள் நியூசிலாண்டில் நீங்கள் ஹையர் பண்ணி ஜாப் கொடுக்க போகிறீங்க, உங்களோட ஏஜ், ஸோ பேசிக்கலி அதுவே போதும். ஆனால் அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறத அந்த போலீஸ் கிளியரன்ஸ், உங்களோட உங்கள் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் நியூசிலாண்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ண வரும்பொழுது உங்கள் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு எஃப்ஐஆரும் ஃபைலாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பேங்க்ரப்ட் ஆகிடக்கூடாது. உங்களோட முழுக்க முழுக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற பணம் நியூசிலாண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது லீகலாக இருக்கணும். லீகல் சேனலில் அந்த பைசாவை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான ப்ரூஃப் நியூசிலாண்ட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும், இமிக்ரேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அதெல்லாம் கிளியர், உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த 3 விசாலுமே, என்டர்பிரனர் விசா, இன்வெஸ்டர் 1, இன்வெஸ்டர் 2, இதில் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு நியூசிலாண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அது எத்தனை மாதம், ஏன்னா உங்களுக்கு அந்த 1 இயர் டைம் ஃப்ரேம், உங்களோட அந்த அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி 3 மாதத்துலேருந்து 9 மாதம் இல்லைனா 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 விசாவுக்குமே இனிஷியலாக உங்களுக்கு உங்களோட விசா அப்ளிகேஷனு அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெசிடென்ஸ் என்டர்பிரனர் விசாவில் இருக்கும்போது, எஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒர்க் டு ரெசிடென்ட் விசான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெட்டர் வந்துடும். இன்வெஸ்டர் 1, இன்வெஸ்டர் 2 இருக்கும்போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெசிடென்ட் விசான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க மெயில் அனுப்புவாங்க. பட் ஆனால் ரெசிடென்ட் விசா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்டர்பிரனர் விசாவில் உங்களுக்கு ஒர்க் விசா டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் லெட்டர், அப்ரூவல் லெட்டர் அவங்க அனுப்புவாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அந்த அப்ரூவல் முடிஞ்சு உங்களுக்கு அந்த விசா உங்களுக்கு அவங்க இஷ்யூ பண்ணுறது எப்படின்னா, உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நியூசிலாண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரத்துக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாத்வேவை நீங்கள் காமிச்சு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறீங்க, யார் மூலமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நியூசிலாண்டில் எங்கே நீங்கள் உங்களோட பைசா ஃபுல்லாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, யார் அந்த உங்களோட மணியை மெயின்டைன் பண்ண போகிறா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நியூசிலாண்ட் இமிக்ரேஷன் ஓகே, தே ஆர் ஹாப்பி வித் தட் ஒன், வாட் எவர் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அது அவங்க சந்தோஷமாக ஓகே தே அக்செப்டட் இட், தென் உங்களுக்கு வந்துட்டு என்டர்பிரனர் விசாவில் ஒர்க் டு ரெசிடென்ட் விசா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் 1 அண்ட் இன்வெஸ்டர் 2 விசாவில் ரெசிடென்ட் விசா கொடுப்பாங்க. இன்வெஸ்டர் 1 விசாவில் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா டைரக்ட்லி, இன்வெஸ்டர் 2 விசாவில் ரெசிடென்ட் விசாவாக ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசாவாக கொடுப்பாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடு வந்து நியூசிலாண்டில் செட்டில் ஆகிடலாம். அதுக்காக தான் இந்த இன்வெஸ்டர் விசா. ஸோ நேர்களே, நான் சொன்ன இந்த பிஸ்னஸ் விசாவில் 3 பிரிவாக நான் சொல்லியிருந்தேன், என்டர்பிரனர் விசா, அதே மாதிரி இன்வெஸ்டர் 1 விசா, இன்வெஸ்டர் 2 விசா,
உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இதை பற்றியான எந்த ஒரு தகவல் உங்களுக்கு வேணுனாலும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுனாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் இந்த ரெசிடென்ட் வீசா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் வீசாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நியூசிலாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி.